நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை பள்ளிக்கரணையை அடுத்த பெரும்பாக்கம் எலிநகரைச் சேர்ந்தவர்தான் பாரதி, வயது 24. இவர் கடந்த 2ஆம் தேதி அன்று தனது வீட்டின் குளியலறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முதற்கட்ட விசாரணையில் காதல் தோல்வியால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோர்களும் தெரிவித்தனர். அவரது செல்போனை பள்ளிக்கரணை போலீசார் கைப்பற்றி விசாரித்த போதுதான் அதில் கிடைத்த வீடியோ ஒன்று போலீசாருக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த வீடியோவில் எதிர்முனையில் ஆண் ஒருவர் இவருக்கு வீடியோ கால் செய்து பேசியுள்ளார். அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வதும் பதிவாகியும் உள்ளது. பின்னர் எதிர்முனையில் பேசியவரிடம் போலீசார் பாரதியின் செல்போனில் இருந்து குறுந்தகவல் அனுப்பி பேச்சு கொடுத்து அந்த நபரை விருதுநகர் சென்று கைதும் செய்துள்ளனர். அவ்விசாரணையில் அவர் விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளத்தைச் சேர்ந்த முத்துக்குமரேசன், வயது 32 என்பதும் இராணுவத்தில் சிப்பாயாக பணிபுரிந்து வருவதும் தெரியவந்தது. மேலும் ஏற்கனவே அவருக்கு திருமணமானதும் ஹலாப் மூலம் அவர் பாரதியுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தும் உள்ளார். இந்த பழக்கத்தை சாதகமாக பயன்படுத்தி பாரதியை நேரிலும் வரவழைத்து பேசி பழகி புகைப்படமும் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து காதலிக்குமாறும் பாரதியை குமரேசன் வற்புறுத்தியும் உள்ளார். இல்லையென்றால் குடும்பத்தினரை கொன்று விடுவதாகவும் அவர் மிரட்டியதாகவும் தெரிகிறது. இதனால் மனமுடைந்த பாரதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்த பள்ளிக்கரணை போலீசார் குமரேசனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர்.